ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பீர்க்கங்காய் முட்டை பொரியல் தான். பீர்க்கங்காய் எடுத்து நல்லா தோல் கொஞ்சம் லைட்டாக சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு கப் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாவை மூணு பீஸாக கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு முட்டை கொஞ்சம் ஒன்று சீரகம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதும் சீரகத்தை போட்டு சீரகம் பொரிஞ்சோடனையும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கலாம். சீரகம் லைட்டாக பொரிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத பீர்க்கங்காய் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சுருளை வதக்கிடணும். இதை இந்த காயிலேருந்து லைட்டாக தண்ணி வரும். அந்த தண்ணியெலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா காயில் தண்ணிலாம் வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரெண்டு முட்டை உடச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றி நல்லா கிண்டணும். முட்டை உடச்சி ஊற்றியாச்சு, நல்லா முட்டை வேகட்டும். சுவையான பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி. இந்த பீர்க்கங்காய் உள்ள தண்ணிலாம் வத்தினதுக்கப்புறம் தான் நீங்கள் முட்டையை சேர்க்கணும், இல்லாட்டி சொத சொதன் ஆயிரும். அவ்வளோதான். சுவையான பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி.